இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. என் ஆத்மாவே, உண்மையான ஓய்வு நாளை கடைபிடிக்காதவர்களுக்கு ஆண்டவர் வேதனையோடு கூறுவதை சற்றே கேட்பாயா? ஜன
சேகர் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று திரும்பும் பொழுது ஒரு அம்பாசிடர் கார் நிறைய பொருட்களோடு வந்திறங்கினான். கழுத்திலும் கையிலும் தங்கம் மினுமினுங்க ஒரு தோற்றம். அது பக்கத்து வீட்டு கண்மணியின் கண்ணில் பட தன் கணவரையும் வெளிநாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் அடிமனதில் உருவாகியது. ஓரிரண்டு நாட்கள் மனதில் அடக்கி வைத்த அந்த காரியம் அவளுக்கு அதிக மன அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பித்தது. அது அவள் மனதை உடைத்து வெளியே வந்த வார்த்தை அது அவள் மனதை உடைத்து வெளியே அந்த வார்த்தை வந்தது. நீரும் இருக்கிறீரே, பக்கத்து வீட்டு சேகரை பாரும் என்று அடுக்க ஆரம்பித்த அவள், நீரும் எப்படியாவது வெளிநாடு செல்ல வேண்டும், நம்முடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று முடித்தாள். பாவம் அன்னார் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். நம் வீட்டில் என்னதான் குறை, தேவன் அற்புதமாக நடத்தி வருகிறாரே. இப்பொழுது எதுவும் பேசினால் வீட்டில் பிரச்சினைதான் என்பதை மனதில் புரிந்து கொண்டார். இந்த உலக ஆசை எத்தனை கொடூரம் என்பதை அவளுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதை அவர் நினைக்கலாயினார். தேவ பக்தி உள்ள அந்த மனிதன் தன் குடும்பத்தை நன்றாக நடத்த அறிந்திருந்தான். ஆண்டவரின் பாதத்தில் சென்று இந்த காரியத்தில் எனக்கு உதவும் ஆண்டவரே என்று விண்ணப்பித்தான். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து லோத்து, நகோமி, இளையகுமாரன் வாழ்க்கைகளை நாசுக்காக சொல்லியும் கேட்ட பாடில்லை. கண்மணியோ தனது குடும்ப நபர் ஒருவரை அணுகி இதற்காக முன்பணமாக வட்டிக்கு வாங்கி 70,000 ரூபாயை கொடுத்தாள். ஒரு மாதத்தில் விசா வரும் என்று சொன்ன அந்த வார்த்தை பொய்யாக மாறியது. ஒரே தலைவலி, ஏமாந்து விட்டோமோ என்று, என் கணவர் வேண்டாம் என்று சொல்லியும் முந்திவிட்டேனோ என்று தன்னையே உருவ குத்தி கொண்டாள். குற்ற மனசாட்சியில் பாதிக்கப்பட்டவளின் மறுபக்கத்தில் வட்டிக்காரர்கள் நிற்க தேவையில்லாமல் மாட்டிவிட்டேனே என்று மனம் நொந்து போனாள். கணவரோ இதை கண்டு கொள்ளாதவராகவே இருந்து சற்று கவனித்து பார்த்தார். 2 நாட்கள் கழித்து கணவர் கண்மணியை பார்த்து, நான் சொன்னதை நீ கேட்டிருப்பாயேயானால் இவ்வளவு ரூபாய் இழந்து இந்த பாடத்தை கற்றிருக்க வேண்டாமே என்றார். அவள் வெட்கி தலை குனிந்தாள். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ கொத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான் என்று நீதிமொழி 28:20 சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றும் அநேகர் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் அங்கும் இங்கும் அலைந்து திரியும் பொழுது தேவன் அவர்களுக்கு செய்முறையிலேயே பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாம் பேராசைகளை களைந்து போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 சொல்லப்பட்டிருப்பதன்படி இந்த கதையின் மூலமாக இந்த கருத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள்.
உலகை படைத்தார். அவனி தன்னை தனது சாயலாக மானிடரை அங்கு படைத்தார். இயற்கை தன்னை படைத்து ஒளியை ஏற்றி வைத்து இரவும் பகலும் ஒன்று சேர்ந்து அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நேற்றைய தினம் ஜீவனுள்ள வார்த்தையை குறித்து நாம் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியை இன்று நாம் படிக்கப் போகிறோம். வார்த்தை என்று சொல்லி பார்த்தோம். இந்த வார்த்தை
எப்படி இருந்தது, அல்லது இந்த வார்த்தை யாரை அடையாளப்படுத்தியது என்று சொல்லி நாம் பார்ப்போம். யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி கூறுகிறார். மேலும் வெளிப்படுத்தல் 19:13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே என்று வாசிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, தேவ வார்த்தை என்று சொல்லும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆதியில் இருந்து இருந்தார். அவருக்கு இன்னொரு பெயர் வார்த்தை என்பதாக வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தை என்னவானது? தொடர்ந்து யோவான் எழுதுகிறார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று யோவான் எழுதுகிறார். அந்த வார்த்தையில் முக்கியமான ஒரு காரியம் இருந்தது என்றும் அவர் கூறுகிறார். அது என்னவென்று சொன்னால், 4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று கூறுகிறார். ஆம், தேவ வார்த்தையில் ஜீவன் இருந்தது. தேவ வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவில் ஜீவன் இருக்கிறது என்று யோவான் கூறுகிறார். ஆகையினால்தான் இயேசுவையும் ஜீவ வார்த்தை என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. 1 John 1:1 ஆதி முதல் இருந்ததும், நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று யோவான் எழுதுகிறார். ஆம், யாரை குறித்து அவர்கள் அறிவித்தார்கள்? இயேசு கிறிஸ்துவைத்தானே. இங்கு அப்படியானால் ஜீவ வார்த்தை என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதாக இருக்கிறது. அதை யோவான் மாத்திரம் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவும் தன்னை அப்படியாகத்தான் அழைத்தார். யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான் என்று தம்மைத்தாமே ஜீவ அப்பம் என்று அழைத்ததாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மேலும் அவர் கூறுகிறார், இந்த ஜீவ அப்பத்தை யாராகிலும் புசித்தார்கள் என்று சொன்னால், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும், நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும், என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் புசிக்கும் பொழுது நாம் என்றென்றைக்கும் பிழைத்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, இயேசு கிறிஸ்துவை புசிப்பது என்று சொன்னால் என்ன? நாம் அவருடைய மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லி கூறுகிறாரா? இல்லை. அதே யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று கூறுகிறார். தேவகுமாரனின் மாம்சத்தை புசிப்பது என்றால் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது என்பது தெளிவாக இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆனால் அநேகர் இன்று என்ன செய்கிறார்கள் தெரியுமா? திருவிருந்தில் அப்பத்தை பிட்டு, இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இந்த சரீரத்தை நாம் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த அப்பம் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடியதுதானே தவிர இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக மாறுவது கிடையாது. மேலும் தன்னுடைய சரீரத்தை புசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லவும் இல்லை. மாறாக புசிப்பது என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது என்பதுதான் அர்த்தம்.
விசுவாசத்தினால் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுகிறவன் அவரையும் அவருடைய குணத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறான். நாம் இயேசு கிறிஸ்துவை புசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் அவருடைய குணத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ருசி பார்ப்பது என்று சொல்லும் பொழுது சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி. ஆம், நாம் புசிக்கிறோம் என்று சொன்னால், தேவ வார்த்தையை புசிக்கிறோம் என்று சொன்னால் அதை ருசித்து நாம் புசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். நாம் ருசித்து நாம் புசிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளவு நல்லவர், அவர் கிருபையும் இரக்கமும் எவ்வளவு மேலானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால்தான் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்தார். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். அந்த ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் வேத புஸ்தகத்திலே நாம் ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் காணவில்லை என்று சொன்னால் நமக்கு ஜீவன் கிடைக்காது. இன்றைக்கு அநேகர் வேதாகமத்தை வாசிக்கிறார்கள், வேதாகமத்தை மையமாக வைத்து அநேகர் அநேக புத்தகங்களை எழுதுகிறார்கள், உலக ரீதியான புத்தகங்கள். ஆனால் அந்த வேதத்தை அவர்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காணவில்லை என்று சொன்னால் அவர்கள் படித்ததெல்லாம் வீண்தான். அன்பானவர்களே, இன்று நாம் ஜீவ வார்த்தையாகிய பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னால் அந்த வேதாகமத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை காண்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் கண்டு கொள்ள தவறினோம் என்று சொன்னால் அந்த ஜீவ வார்த்தைகளை புசிப்பதற்கும் நாம் தவறினவர்களாகத்தான் இருப்போம். ஆகையினாலே அனுதினமும் ஜீவ வார்த்தையை நாம் தியானிப்போம். அந்த ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் கண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர்தாம் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை கண்ணோக்கி பாரும், எங்களை பலப்படுத்தியறலும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய ஜீவனை காண நீர் கிருபை செய்தரலும் அப்பா. அனுதினமும் நாங்கள் ஜீவ வார்த்தையை புசித்து அதன் மூலமாக பிழைத்திருக்கத்தக்கதான பலத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆறாம் நாளிலே முதல் மனிதனை துணைவியோடு கர்த்தர் கொடுத்தார், உயிரை கொடுத்தார், ஆட்சி செய்யும் உரிமை கொடுத்தார். ஆறு நாட்கள் படைத்து ஆற்றல் மிகுந்த தேவன் அவனிதன்மையாய தனது சாயலாக மானிடரை அங்கு படைத்தார். இயற்கை தன்னை படைத்து ஒளியை ஏற்றி வைத்து இரவும் பகலும் ஒன்று சேர்ந்து
தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.